தனியார் மயம் என்றால் என்ன? எல்லாம் தனியார் மயம். எது? மின் உற்பத்தி தனியார் மயம், கல்வி தனியார் மயம், மருத்துவமனை தனியார் மயம், சாலை தனியார் மயம். சொந்த நாட்டில் சாலை வரி கட்டுகிற குடிமகன், கார் வாங்கினால் ரோடு டாக்ஸ் என்று கட்டுகிற குடிமகன், 100 கிலோமீட்டரை கடந்து போவதற்கு 100 ரூபாய் கப்பம் கட்டுகிற அடிமை. சொந்த நாட்டில் தன் நாட்டு மக்களுக்கு நடந்து செல்ல பாதை இல்லை. இது சுதந்திர இந்தியா. தனியார் மயம், இது தனியார் மயம். வானூர்தி நிலையத்தை யார் அகற்றா? தனியார். எனக்கும் சீனாவுக்கும் சண்டை நடந்தா போர் விமானத்தை எங்கதான் நிறுத்துவேன்? இங்கதான் நிறுத்துவேன். இந்த விமான நிலையத்தின் வரைபடம் யாருக்கிட்ட இருக்கு? தனியாருக்கு இருக்கு. எதனால? எல்லாம் தனியார் மயம். எல்லாம் தனியார் மயம் என்றால் குடும்பத்துக்கட அரசு எதுக்கடா அரசு? எல்லாம் தனியார் மயம், எல்லாமே தனியார் மயம்னா அரசுக்கு கமிஷன் வாங்குறதுக்கா? எதுக்கு அரசு? எதுக்கு அரசு? தாராளமயம். எதுக்கு தாராளமயம்? கொள்ளையடி, இஷ்டத்துக்கு சுரண்டு, கொழுத்த பணக்காரன மாறு, இஷ்டத்துக்கு கற்பனை கொலை செய்ய, எல்லாம் தாராளமயம். உலகமயம். எதுக்கு உலகமயம்? முதல்ல இங்கிலாந்துக்கு மட்டும் அடிமையா இருந்தேன், அது பத்தல, ஓடியா எல்லாருக்கும் அடிமையா ஓடியா. எப்படி? அந்நிய முதலீடு சில்லறை வர்த்தகத்துல 51 விழுக்காடு அந்நிய முதலீடு வா கொட்டு. ஏற்கனவே இங்க இருக்கிற என்ன செய்யறேன்? தெருவோரத்துல பணியில போட்டு வித்துக்கிட்டு இருக்கேன், தெருவோரத்துல பொம்மை வித்துக்கிட்டு இருக்கிறேன். எங்காலும் புறா அவனையும் கொண்டு அந்நிய முதலீடு எதுக்கு? அப்ப இங்கிலாந்துக்கு மட்டும் ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்தேன், உலக நாட்டுக்கெல்லாம் அடிமையாகணும், ஓடியா. இப்படி ஒரு கேவலப்பட்ட அரசு தான் சொல்லுது இது பாதுகாப்பானது. எப்படிப்பட்ட தேசம் தெரியும்ல? இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவன் விளை நிலத்தை வாங்கி விற்பனைக்கு போடுவானே. இங்கே தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது, இந்த இடத்தில் சிவன் கோயில் கட்டப்படுகிறது, இங்கே ஒரு கல்லூரி வருகிறது, நல்ல காற்று வருகிறது, இங்கே வாங்குங்கள், உடனே உங்கள் மனைக்கு முங்குங்கள் முங்குங்கள் என்று கூறு போட்டு விற்பானே இந்த ரியல் எஸ்டேட் புரமோட்டர். அது மாதிரி இந்த தேசம் விற்பனைக்கு ஓடியா ஓடியா சோனியா காந்தி மன்மோகன் சிங் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு, இதுல புரோக்கர் யாரு? ஐயா சிதம்பரம், ஐயா நாராயணசாமி. இது ஒரு தேசமாடா, டேய் இது ஒரு தேசமாடா. இந்தியா என் அன்பு சொந்தங்களே, 500 பணக்கார முதலாளிகளின் நாடு இந்தியா, உலக வல்லாதிக்கங்களின் சந்தை, நீங்களும் நானும் வாங்கி நுகர்கிற மந்தைகள். அமெரிக்காக்காரன் ஊசி கொண்டு குடிச்சா போட்டு பாப்பான், சொட்டு மருந்து கட்டாயம் ஊத்தும்பா, சாகுறானா பழச்சுக்கிட்டான் ஊத்துறான், செத்துட்டா ஏ நிறுத்துப்பா. ஏண்டா எந்த பணக்கார குழந்தைடா சொட்டு மருந்து ஊத்தும்போது செத்துருக்குது? கால கொடுமை. இதுக்கு பேர் தான் எங்க ஊர்ல கால கிரகம். கால கொடுமை. இங்க பேசினவங்க கூட பேசினாங்க, தம்பி சுந்தராஜ பேசினார், கூட நண்பன் அம்மையா சோனியா காந்திக்கு என்ன நோயினே சொல்லல, ஒரு தோராயமா சொல்றாங்க புற்றுநோயின்னு. புற்றுநோயினா வச்சுக்கிறோமே, புற்றுநோய் வந்துருச்சு அம்மையாருக்கு. 65 ஆண்டுகள் சுதந்திர இந்தியா, 50 ஆண்டுகளுக்கு மேல, அரை நூற்றாண்டுகளுக்கு மேல ஆண்ட கட்சி காங்கிரஸ். அந்த கட்சியின் மிகப்பெரிய தலைவி, இந்த தேசத்தின் மொத்த அதிகாரத்தையும் தன் சுட்டு வரலுக்குள் சுருக்கி வைத்திருக்கிற பெருமகள், சொக்க தங்கம் தியாக திருவிளக்க அருப்புறும் ஜோதி. அம்மாவுக்கு புற்றுநோய், படுத்து மருத்துவம் பார்க்க ஒரு ஆஸ்பத்திரி இல்லை சொந்த நாட்டில். 58 ஆண்டுகளா சிறப்பிட்டார் அங்கே, 58 ஆண்டுகளா. ஏண்டா உங்களுக்கு கொடுத்த காசுக்கு ஓடி போய் அமெரிக்கால படுக்கிற, எனக்கு புற்றுனா பாடையில் கொடுத்து நேர சுடுகாட்டுக்கு போறதாடா? என்னடா நாடு இந்த நாடு? பாதுகாப்பானது அனுகூல. வாங்கி தின்ற காசுக்கு ரஷ்யக்காரன் கணக்கு கேட்டான். அதுக்கு நீ 7-8 அணுல ஏகப்பட்ட அணுகுலைக்கு ஒப்பந்தம் போட்ட, மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளித்து இந்த அணுகுலையை மூடினால் எங்கும் இந்த தேசத்தை தடுக்க முடியாது. அங்கங்க போராடுறோம், மத்திய பிரதேசத்துல போராடுறோம், ஹரிபூரை தடுக்கிறோம். இங்க திறந்தே ஆகணுங்கிற காங்கிரஸ்காரங்க, மதிப்பிற்குரிய பெரிய பெரிய தலைவர்கள், புரட்சியாளர்கள், மார்க்சிய தோழர்கள், இங்கே திறக்கணும் இல்லைன்னா மின்சாரமே கிடைக்காது என்று பேசுகிற பெருமக்கள், அணுகுலை திறப்பண்டா அப்படியே நிறுத்துறான். 6 மாசம் ஒரு அவகாசம் எடுத்துக்க, கேரளாவில் போய் நீ அணுகுலை எல்லாம் திறக்க வேணாம், இங்கு இருந்த அணுகுலைகளை திறக்க போகிறோம்,
தேசத்தின் மின் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு வேற வழி இல்லை என்று ஒரு அறிக்கை விட்டார். சரியா அப்பொழுது பறந்தவர் கொல்லுபடுவான் மலையாளி கொல்லு விடுவான். ஏன்னா மானம் மரியாதை சூடு சொன்னவள அப்பொழுது காத்தாலும் பறந்திருக்கேன். நாங்கள் கேடுத்தவை மக்க நாளியத்தவை மக்க பக்கத்து திக்கத்து திரிகிற பறவைச்சு பெண் எங்களுக்கு கேட்க ஆள் கிடையாது. அதனால அவன் கேட்கிறான் கூட முழுக்க அப்ப இத்தனை ஆண்டு எங்க இருந்தியா அப்ப இருந்த போராடித்தாருமா அப்ப இருந்த போராடித்தாருமா இப்ப லட்சக்கணக்கா திறந்து போராடும் மட்டும் நீ கேட்கிறியா அப்ப போராடுவது கேட்கல போற என்னைக்கா கேட்டிருக்கீங்க நீங்க அதிகார திமிரு ஆளுகிற திமிரு வல்லாதிக்க திமிர்ல நீ திணிக்கிற மக்களுக்கு முன்னாடி ஏ இந்த அணுவை மூலமா கண்டுபிடிக்கிற மின்சாரத்தை வச்சு என்னடா செய்ய போற என் கல்லறை கடை விளக்கத்த போற என்னத்துக்கு மின்சாரம் அது இந்த மின்சாரம் இருக்கு என்னமா வேற வழியே இல்லைங்கிற மாதிரி சொல்றேன். 40 விழுக்காடு யுரேனியத்தை வச்சிருக்கிற நாடகா ஆஸ்திரேலியா உனக்கு கூட யுரேனியத்தை நிக்க போறா தன் சொந்த நாட்டுல ஒரு அணுவை நிறுவிக்கணும் சொல் பாப்போம் சொல்லா சொல்லா பாப்போம் உனக்கு அணுவை நீ யுரேனியத்தை எங்கிருந்த வாங்குற ஆஸ்திரேலியா இருந்தா வாங்குற அவன் தன் சொந்த நாட்டுல ஒரு அணுவை கூட நிறுவலை அது பாதிப்பு ஏற்படுத்தும் அது ஆபத்தானது என்று அவனுக்கு தெரியுது. அவன் மின்சாரம் தடை இல்லாம தன் நாட்டு மக்கள் கொடுக்கிறான் எப்படி முழுக்க சூரிய ஒளி ஆனா ஓ நாட்டை போல அவனுக்கு சூரிய ஒளி கிடைக்கல அப்படி இருந்தவன் கண்ணனை விட எப்படி நோக்க இருக்கடா தன் நாட்டு மக்களின் நலம் இதுவாக இது அக்கறை இருக்கு உனக்கு இருக்கா இல்ல நீ சாவன தமிழன் மொத்த பிறையுள்ள தயாரா இருக்க கொண்டுட்ட ஏறப்புறைய கொண்டுட்ட இவனெல்லாம் பல பேர் நினைச்சுட்டு இருக்கிறான் பயங்கரவாதம்ங்கிறது குண்டு போடுறதுன்னு இல்ல தன் நாட்டு மக்களை பட்டினி போடுவதை விட உலகத்தில் மிக கொடிய பயங்கரவாதம் இல்லை. அப்படி என்ன 130 கோடி மக்கள்ல 40 கோடி மக்கள் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இந்த நாட்டுல பட்டினி தான் தன் நாட்டு குடிமக்களை பட்டினி போடுகிற தேசம் பயங்கரவாத நாடாது இது சொல்லுது எங்க பயங்கரவாதி எங்க தீவிரவாதி அயோக்கியப்பன் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள் அந்நிய வங்கிகளில் சேமித்து வைக்கிற பதுக்கி வைத்திருக்கிற பணத்தை விட பல மடங்கு அதிகம் இந்தியா என்கிற ஒரு நாடு பதுக்கி வச்சிருக்கிற பணம் பிள்ளைகளா திருட்டு பிள்ளைகளா முள்ள மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அணுவில திறந்தாத்தான் ஆச்சுக்கிட்டு கடப்பாறை உண்டு இடிச்சு செஞ்சுக்கோம் பாத்துக்கலாம். ஜனநாயக முறையில ஏதோ போராடுறோம் ஏன்னா ஏற்கனவே எங்களை எல்லாம் பயங்கரவாதி நீங்க சொல்றதுனால சரி விட்டு ஓவலிக்கே வா காந்தி மாதிரி கம்பிட முடியாதுனாலும் எங்க ஐயா அவர் குச்சி வச்சிருக்காரு போராடுறோம் அமைதியான முறையிலே போராடுறோம் என்னதான் நீங்க சொல்றாங்கன்னு பார்ப்போம். வன்முறையை தூண்டுறாங்கன்னு அது இல்லைன்னு பணம் வருதுன்ற பணம் வெளிநாட்டுல இருந்து வருதுங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் என் சகோதரா உதயகுமார் வெளிநாடுகள் இருந்து பணம் தான் வாங்கிக்கிட்டு தொடர்ச்சியா போராடுங்க எனக்கு கட்சி நடத்த காசு கொஞ்சம் கொடுங்க காலங்காலமாக எவனவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா நேர்மையா நின்று போராடுகிறானோ அவனையெல்லாம் நீ இப்படித்தான் அப்படி சொல்லிருக்கிற அயோக்கிய பெண்களா ஆரம்பத்தில் எங்கள் அண்ணன் குளத்தூர் மணிக்கு கோடி கோடியாக வந்துச்சு எழுதிக்கிட்டு இருந்து அப்புறம் அண்ணன் வைகோட்டுக்கு வந்துச்சு அப்புறம் அண்ணன் நெடும ஐயா நெடுமாறனுக்கு வந்து அப்புறம் திருமாவளவனுக்கு வந்து இப்போ எனக்கு வருது அது எப்படி வருது எல்லா பேரும் பேசுகிறாங்க எல்லா பேரும் பேசுகிறாங்க உலகம் முறை பேசுகிறேன் தெருத்தலாக பேசுகிறேன் 2500 கோடி சீமான்ட்ட விடுதலை புலிகளின் பணம் இருக்கு எவனோ எங்கள் அண்ணன் அது சொல்கிற பிரபாகரன் 2500 கோடி எண்ணும்போது எட்டி பார்த்தீங்களா நாங்கள் ஒரு கிவியை வாங்கி டக்குன்னு அவன் மட்டையில் போட்டிருப்போமே 2500 கோடி பணம் ஈழ விடுதலை ஆதரிச்சு பேசுறவங்களுக்கு உலக நாடுகள் இருந்து பணம் கொட்டு ஏ அங்க வேலைக்கு போறவன் எனக்கு பணத்தை அனுப்பித்தான் போறானா எங்களுக்கு பணம் கூட வட வர பணத்தை கட்டி பிடிச்ச அழகிறவன் எங்களுக்கு பணத்தை அனுப்பித்தான் அனுப்பனாடா ஏண்டா இதை விட ஒரு கேவலப்பட்டதான ஒண்ணு உண்டா உலகத்துல
அப்படின்னா அண்ணா சாரை தொடர்ச்சியா உண்ணாவிரதம் இருந்து போராடுறாரு. அவருக்கு எந்த நாட்டுல இருந்து பணம் வருது? அணுகளை எதிர்த்து போராடுற எங்களுக்கெல்லாம் அமெரிக்கா பணம் கொடுக்குது. அணுகளை ஆதரித்து போராடுகிற ஆயிரத்த பேரெல்லாம் உங்களுக்கு அண்ணா சொல்றேன். பதில் சொல்லி யார் காசு கொடுக்குறா? யார் காசு கொடுக்குறா உனக்கு சொல்லு. அவர் ரஷ்ய தூதர் சொல்றாரு, அலெக்சாண்டர் கடவுள் பிரதமர் உறுதி செஞ்சிட்டார். பாருங்க எவ்வளவு எவ்வளவு உறுதியாக கணிச்சு சொல்றாங்க பாருங்க. அவர் காசு வருதுன்னு அவர் தான் நம்மள்ட்ட ஏமாத்திட்டு இருக்கிறார். காசு வருது எப்படி? இந்த மாதிரி பயணங்களை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை எதுக்கு உளவுத்துறை வச்சிருக்க? அதுக்கு ஒரு தனி இலாக்கா போட்டிருக்க, அமைச்சர் வச்சிருக்க. அது குண்டு வெடிக்குது, ஒரு வாகனத்துல வந்து மோதுறாங்க. அது முச்சக்கரத்துல வந்து மோதினார்னு மோதினதுக்கு அப்புறம் தெரியுது முச்சக்கரம். அது வரும்போது தெரியுது முச்சக்கரத்துல வந்திருக்கான்னு தடுக்க வேண்டியதானே. என்னடா பண்றீ உளவு பாக்குறீ? எங்களை பாக்குறதுக்கு எங்கிட்டு போறாரு, என்ன படுக்கிறாரு? ஒருத்தர் ஒரு உளவுத்துறை அதிகாரி, சார் உங்க டுடே ப்ரோக்ராம் சார், நான் காலையில எந்திரிச்சு நேரம் டெல்லியில போய் சோனியா காந்தி அண்ணாரோட காலை உணவு சாப்பிட போறேன். ஐயா என்னையா அப்படி பேசுறீ? பின்ன என்னைய உளவுவாக்கத்தானே உனக்கு சம்பளம் கொடுத்துருக்கு, அதை நீ எனக்கிட்ட கேட்டு எழுதிட்டு போனீங்கன்னா அமெரிக்கா காசு கொடுக்குது, தொண்டு நிறுவனங்கள் காசு கொடுக்குது, இதெல்லாம் எவ்வளவு கேவலம் பாரு.